திருமங்கை ஆழ்வார் பன்னிரு ஆழ்வார்களுள் ஒருவர். சோழ நாட்டில் பிறந்த இவரது இயற்பெயர் கலியன். சோழ மன்னனின் படைத்தலைவராகவும் இருந்தவர். தனது வீரத்தின் மூலம் திருமங்கை எனும் பகுதியின் தலைவராக சோழ மன்னனால் நியமிக்கப்பட்டவர். அதனால் இவர் திருமங்கை மன்னன் என்றும் அழைக்கப்பட்டார். அரசபோகங்களில் திளைத்திருந்த கலியனை ஆன்மீகத்துக்கு திருப்பி வைணவம் வளர்க்கச் செய்தவர் குமுதவல்லி நாச்சியார். படைத்தலைவனான கலியன் குமுதவல்லி எனும் வைணவ மங்கை மீது காதல் கொண்டான். ஆனால் அவளோ அரசபோகங்களில் மனதை செலுத்தாமல் அரங்கப்பெருமானிடம் பக்தி செலுத்தும் ஒருவரையேதான் மணக்க விரும்புவதாக கூறிவிட்டாள். அவளை திருமணம் செய்து கொள்வதில் மிகுந்த விருப்பம் கொண்டிருந்த கலியன் அவளுடைய விருப்பப்படியே ஆன்மீகத்தில் ஈடுபடுவதாக கூறி குமுதவல்லியை மணந்து கொண்டான். பின்னர் தினமும் அடியார்களின் பசி தீர்ப்பதிலும் கோயில் திருப்பணிகள் செய்வதிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டான். முதலில் தனது காதல் மனைவிக்காக வைணவத்தில் ஈடுபாடு செலுத்தியவன் பிறகு தன்னை திருமாலின் சேவைக்கே பூரணமாக அர்ப்பணித்து கொண்டான். தனது செல்வங்கள் அனைத்தையும் வைணவ அடியார்களை உபசரிப்பதிலும் கோயில் திருப்பணிகளிலும் செலவிட்டான். வைணவத் தொண்டில் ஈடுபடுவதே தனது முதல் கடமை எனக் கருதிய கலியன், கடமையை நிறைவேற்ற யாசகம் பெற்றும் யாசகம் கிடைக்காத வேளைகளில் களவாடவும் செய்தான். கலியனின் பக்திக்கு அருள் செய்ய விரும்பிய திருமால் கலியன் வழிபறி செய்யும் காட்டுப்பகுதியில் மணக்கோலத்தில் வந்தார். அவர் யார் என்பதை அறியாத கலியன் அவர்களிடம் இருந்த நகைகளை கொள்ளையடித்தான். பெருமாளின் கால்களில் இருந்த தங்க மெட்டியை கழற்ற விரும்பி அவரின் திருவடிகளில் கை வைத்த போது பகவானின் திருவடி ஸ்பரிச மகிமையால் திருமாலின் தரிசனம் பெற்று திருமங்கையாழ்வாராக உயர்வு பெற்றார். தேனினுமினிய பாசுரங்களால் திருமாலை பாடிய திருமங்கையாழ்வாரின் பெருமைக்கும் புகழுக்கும் காரணம் குமுதவல்லி நாச்சியார்தான்.